ஆண்டுக்கு ஒருமுறை கணவன்மார்கள் தீர்க்காயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்திய சமய மரபில் பெண்கள் நோற்கின்ற ஒரு அருமையான நோன்பு காரடையான் நோன்பு என்று பெயர். கௌரி விரதம் என்றும் இதனை சொல்லுவார்கள். அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், என்னென்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவுறும். இந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பாடல்கள், அதற்கென்றே சிறப்பான பாடல்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை சொல்லலாம், மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்லலாம், இல்லை அம்மன் பாடல்கள் ஏதாவது நீங்கள் மனசில் வச்சிருந்தா அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம், லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம், இல்லை லக்ஷ்மி ஸ்தோத்திரம் இருந்தால் பாராயணம் செய்யலாம். இதில் நீங்கள் இந்த ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது என்ன செய்யலாம்ங்கிறத மட்டும் இந்த முக்கியமான மந்திரங்களை பார்ப்போம். இப்போ அந்த அடை படைக்கிறோம் இல்லையா, அப்போது அந்த நிவேதனம் பண்ணும்போது நீங்கள் பாட வேண்டிய பாடல் இந்த பாடல். உருகாத வெண்ணையும் உப்பு அடையும் இனிப்படையும் தருகின்றேன் தருகின்றேன் சரணம் உனை புகுகின்றேன் அருளாளா மனவாளன் ஆயுளை நீ காத்தருள்வாய் சிறுமஞ்சள் கயிரதனை சீர் நினைந்து கட்டுகின்றேன் காலதேவன் மனம் குளிர கண்ணியனல் வாழ்வருள காப்பாய் அம்மா சாவித்ரி கைகூப்பி வணங்குகிறோம் அப்படி என்று இந்த அடை படைக்கும் பொழுது அந்த வெண்ணை படைக்கும் பொழுது நீங்கள் அதை நிவேதனமாக காமிக்கும்போது இந்த வரிகளை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த சரடு மேலே பூக்களை தூவும்போது அப்போ நீங்கள் என்ன சொல்லி அல்லது என்ன மந்திரத்தை சொல்லி அல்லது எந்த பாடலை சொல்லி இந்த பூக்களை தூவலாம் என்பதற்கு இந்த பாடல். தோரம் கிருஷ்ணாமி சுபகே சகாரித்ரம் தராமி அகம் பத்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா. இதுக்கு என்ன பொருள் என்றால், என்னுடைய கணவனுடைய இந்த ஆயுள் வளர வேண்டும், அந்த வரத்தை உன்னிடத்திலே நான் வேண்டுகின்றேன், எப்பொழுதும் அந்த ஆயுளுக்கு நீ துணையாக இருக்க வேண்டும், நல்ல சுப பலன்களை அருள வேண்டும் என்பதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். அதை போலவே நீங்கள் அம்பாளுக்கு ஸ்தோத்திரமெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் கைகூப்பி உருகி அந்த அம்பாளை கூப்பிடணும் இல்லையா, அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னால், அன்னையே காமாட்சி அருள்வாய் மீனாட்சி உன்னையே உயிராக பணிகின்றோம் அபிராமி என்னையே என் கணவனையே என்றென்றும் காத்திடுக நன் மலரால் உன் பாதம் நாளும் நாளும் போற்றுகிறோம். இந்த நெய் தீபத்தை காண்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த நெய் தீபத்தை நீங்கள் காட்டும் பொழுது, அந்த அம்பாள் படத்தில் காட்டும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அல்லது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். திருக்கடவுர் அபிராமி தில்லை நகர் சிவகாமி வேர்க்காடு கருமாரி மாங்காட்டு காமாட்சி தரும் வரங்கள் ஆனைக்கா அகிலாண்ட ஈஸ்வரியே தரும் பாதம் பணிகின்றோம் தருவாயே வரமெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் பாவத்தோடு உருக்கமாக அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு குங்குமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து அர்ச்சனை பண்ணலாம், பூக்களாலாம் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி அர்ச்சனை பண்ணும்பொழுது சொல்ல வேண்டிய அந்த மந்திரங்கள் இருக்குது இல்லையா, அந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ஓம் அருளுடை அன்னையே போற்றி ஓம் அன்புடை வள்ளலே போற்றி ஓம் திருவுடை தெய்வமே போற்றி ஓம் சீர்வாழ்க்கை தருவாய் போற்றி
ஓம் கண் பார்க்க வேண்டுமே போற்றி, ஓம் கணவரை நீ காப்பாய் போற்றி, ஓம் குடும்ப வாழ்வு அருள்வாய் போற்றி, ஓம் குலதெய்வம் போல் நீ போற்றி, ஓம் அன்பு மனம் தருவாயே போற்றி, ஓம் அனைத்துலகும் காப்பாய் நீ போற்றி, ஓம் இன்ப வாழ்வு தருவாயே போற்றி, ஓம் இனிய சுகம் அருள்வாயே போற்றி, ஓம் செல்வமெலாம் அளிப்பாய் போற்றி, ஓம் திங்குகள் களைவாய் போற்றி, ஓம் ஆடை அன்னம் அளிப்பாய் போற்றி, ஓம் அள்ளித்தரும் அன்னையே போற்றி. கடைசியாக கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது நீங்கள் இந்த மந்திரத்தை அவசியம் சொல்ல வேண்டும். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இன்னும் சில பேர் இந்த மந்திரத்தை வேறு மாதிரியும் அவங்க வழி வழியாக சொல்லியிருந்திருக்கலாம். சரண்யே த்ரியம்பகே தேவி கௌரி நமோஸ்துதே அப்படின்னுட்டும் சில பேர் அப்படி சொல்கிறதும் உண்டு. உங்களுக்கு எப்படி இந்த மந்திரம் ஏற்கனவே பழக்கமாக இருந்தால் அப்படியும் நீங்கள் சொல்லலாம். இந்த கற்பூர ஆரத்தி முடிஞ்ச உடனே நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த தாலிச்சரடு, இந்த தாலிச்சரடு அப்படியே அம்மன் படத்தில் சார்த்து எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அணிய வேண்டும். அப்படி அணியும் பொழுது நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் முடிக்கும் பொழுது. அப்பொழுது நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடையும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், சரணம் சரணம் அம்மா ஜெகதீஸ்வரி நீயே அம்மா, வரணும் வரணும் அம்மா வந்துகுறை தீர்ப்பாய் அம்மா என்று உருக்கத்தோடு சொல்லி அந்த அன்னையின் திருவடிகளிலே சரண் அடைய வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பூஜையில் தேங்காய் உடைக்கின்ற பொழுது உங்களுடைய கணவர் இருந்தால் பொதுவாக பெண்கள் தேங்காய் உடைப்பது வழக்கமில்லை. ஆகையினாலே அப்படி உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதை உடைக்காமலே கூட நீங்கள் அதை விட்டுட்டு கூட படைக்கலாம். கணவர் இருந்தால் அவர் உடைச்சி தர சொல்லி நீங்கள் வைக்கலாம். அவரிடத்தில் முதலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமஸ்காரம் பண்ணி அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இரண்டாவது, உங்கள் வீட்டிலே யார் குடும்பத்திலே மூத்த சுமங்கலி பெண்ணோ அவர்களிடத்திலே காலிலே விழுந்து வணங்கி அந்த சரட்டை எடுத்து அவர்கள் கையாலே நீங்கள் அணிய வேண்டும். அதே மாதிரி இதை நீங்கள் மற்றவர்களுக்கு தரலாம். இப்படி ரொம்ப எளிமையான இந்த நோன்பை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை அந்த அன்னை அருள்வாள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ரொம்ப சிம்பிளான இந்த நோன்பை, இந்த அழகான மந்திரங்கள், இதனை நீங்கள் பாராயணம் செய்து அல்லது நீங்கள் அந்தந்த செயலை செய்யும் பொழுது ஓதி நீங்கள் மகத்தான பலனை அடையலாம்.